டெல்லி செங்கோட்டையில் பன்மைத்தன்மையை பாதுகாக்கிற காங்கிரசின் கொடி பறக்க வேண்டும். அதற்கு சிதம்பரத்தில் பானை நிரம்பி வழிய வேண்டும். இதோ எழுச்சி தமிழர் அன்பு தலைவர் ரமதாண்டன் சிறுமா பறையின் காட்டைக்குள் அன்பு சிறுமா உங்கள் கரவரைகளுக்கு மத்தியில் வாங்கி செல்ல உரத்து செல்ல நமது சின்னம் தளபதி ஸ்டாலினுடைய சின்னம், பேராசிரியர் ஜவஹர்லாலுடைய சின்னம், இளம் தலைவர் ராகவனுடைய சின்னம், அண்ணன் வைகோவுடைய சின்னம், இளம்புயல் வேல்முருகனுடைய சின்னம், சீதர் வாண்டையாருடைய சின்னம், நமது சின்னம், பன்மை தன்மையின் சின்னம், இஸ்லாமியர்களின் சின்னம். இருந்துபா வண்டிய அண்ணன் பேச போறாரு, அமைதியாருங்க. தலைவருடைய குரல் எழும்புறோம்னா உங்க கொடி தாழணும், ஓகேவா? தாழ்த்து கொடி எல்லாம் தாழ்த்து அப்புறம் தர குரம் பார்க்கணும். சூப்பர் சூப்பர், அருமை அருமை அருமை. எட ஒரு செல்ஃபி எட, போட்டோ எட, வாட்ஸ்அப்ல போடு. பறவைங்க போயிட்டேன் சும்மாவா அத்திரதில்ல. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நம்ம சேர்மன் பத்தியா சாப்பாடு கொடுத்துற பத்தினா சூப்பர் சூப்பர். நம்முடைய அப்துல் கலாம் இரண்டாயிரத்தி 2024 பாராளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் பானை சின்னத்தில் வாக்களித்து ஏழை எளிய மக்களின், சிறுபான்மை மக்களின், விளிம்பு நிலை மக்களின், பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலாக பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அது தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களால் மட்டும்தான் அது நடக்கும். இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதி இயற்றிய அந்த அரசமைப்பு சட்டத்தை ஒழித்துவிட்டு ஒரு இந்து ராஷ்டிரா என்ற சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஒரு மிகப்பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சதியை முறியடிக்கத்தான் இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கிறது. தளபதி மு க ஸ்டாலின் அவர்களது தலைமையிலே, திமுக தலைவர் அவர்கள் தலைமையிலே இந்தியா கூட்டணியில் முன்னணி வகிப்பவர் பிசிகாவினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன். இன்றைக்கு போலி ஆட்சி, ஒரு பாசிச ஆட்சி, இது அவர் மீண்டும் வெற்றி பெற்றால் ஒரு சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வருவதற்கான அனைத்து வேலைகளையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த கனவு பலிக்கக்கூடாது. ஏழை எளிய மக்களின் கனவு, உங்களின் கனவு, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களது கனவு பலிக்க வேண்டும். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சரியானவர்களின் கையில், நல்லவர்களின் கையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது இந்தியா கூட்டணி வேட்பாளர் திரு தொல் திருமாவளவன் வெற்றியினால் தான் அது உறுதிப்படுத்தும். எனவே நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் வாக்களிப்பது உங்களுக்காக அல்ல, உங்கள் குழந்தைகளின், இளைஞர்களின் எதிர்காலத்திற்காக, அவர்கள் வேலை வாய்ப்பிற்காக, இடஒதுக்கீட்டுக்காக, சமூக நீதியை பெற்றுத் தருவோம் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கிறது. அந்த சமூக நீதிக்காக தமிழகத்தில் முதல் குரல் கொடுப்பவர் திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் அவர்களை நான் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக அவர் எனக்கு நண்பர். டெல்லியில் இருக்கும் பொழுதிலிருந்து சரி அவர் நண்பராக இருக்கிறார், நானும் அவரும் நண்பராக இருக்கிறோம். அவரை நான் பார்க்கும் பொழுது
எனக்கு என்ன தெரியுது மட்டும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா அது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நான் அவரை பார்க்கும் பொழுது அவர் பெரியாரின் வடிவமாக, அண்ணல் அம்பேத்கரின் வடிவமாக, பேரறிஞர் அண்ணாவின் வடிவமாக, கலைஞரின் வடிவமாக அவர் காட்சி அளிக்கிறார் என்றால் எளிய தலைவராக வாழ்க்கையில 24 மணி நேரத்தில் 4 மணி நேரம் கூட தூங்க வாய்ப்பு இல்லாத ஒரே தலைவர் தமிழகத்தில் இவர் ஒருத்தர். தன் வாழ்க்கையை தியாகம் செய்து மக்களுக்காக, மக்களோடு மக்களோடு இதய சுத்தியோடு பாடுபடக்கூடிய ஒரு MGR-ஆக அவர் காட்சி அளிக்கிறார். ஏனென்று சொன்னால் அந்த ஒரு தலைவரை இந்த தலைமுறை இப்பொழுது திருமாவளவனவர்கள் உருவிலே பார்க்கிறது என்றுதான் நான் பார்த்திருக்கேன். நான் நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு நாங்க சந்திச்சிருக்கோம். அப்ப பார்த்தா ஆயிரக்கணக்கான பேர் தங்கள் குறைகளோடு, தங்கள் பிரச்சனைகளோடு அவரை போய் பார்த்தா அந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவரை சென்று அணுகிறார்கள். ஏதாவது ஒருத்தர் இருக்கிறாரா இந்தியாவுக்கு? பிரைம் மினிஸ்டர் நீங்க யாராவது பாத்திருக்கீங்களா, பேசிருக்கீங்களா, பார்க்க முடியுமா? நம்ம விவசாயிகள் அத்தனை பேரும் நிர்வாகத்தோட டெல்லியினுடைய ஜந்தர் மந்தர்ல போராடினாங்க. அவர் அவங்களெல்லாம் பார்க்காம ஒரு நடிகையை பார்த்தாரு. ஓகே, அப்ப இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய காலத்துல தன்னை தியாகம் செய்து உங்களுக்காக உழைப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார் திருமாவளவனவர்கள். எனவே அவர்களே, இன்றைக்கு ஒரு ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்திருக்கிறது. ஒரு பாசிச ஆட்சி நம்மை 10 ஆண்டுகளாக கவிப்பிடித்திருக்கிறது. இந்த பாசிச ஆட்சியிலிருந்து உங்களை மீட்டெடுப்பதற்காகத்தான் அவர் பானை சின்னத்திலே நிற்கிறார். இந்த பானை சின்னம் ஒரு வெற்றியின் சின்னமாக வர வேண்டும். இந்த வெற்றி தமிழகம் முழுக்க இந்தியா கூட்டணியின் வெற்றியாக அமைய வேண்டும். திருமாவளவன் அவர்கள் வெறும் MP-ஆக அல்ல, ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில அமைச்சராக, அதுவும் கேபினட் அமைச்சராக வந்தால் இந்த தமிழக மக்களுக்கு விடிவுகாலம் பிறக்கும் என்று உங்களுக்கு இன்று உங்களுக்கு முன்பாக நான் உங்கள் வேண்டுகோள் விடுக்கிறேன். கண்டிப்பாக நண்பர்களே, இந்த சிதம்பரம் தொகுதி வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக குரலை கொடுக்கக்கூடிய ஒரு தனிப்பெரும் தலைவராக பரிணமித்திருக்கிறார். அந்த தலைவரை நீங்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தால்தான் உங்களது எண்ணம், உங்கள் குழந்தைகளது கனவு நனவாகும். எனவே உங்களை வாழ்த்தி நீங்கள் பானை சின்னத்தை மறக்காமல் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கி சொல்ல உரத்து சொல்ல நமது சின்னம் நன்றி. நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம் நனவாமல் பானை சின்னத்திலே வாக்களியுங்கள். இஸ்லாமியர்கள் காத்திருக்கிறார்கள். நம்முடைய அப்துல் கலாம் அவர்களின் ஆலோசகர், அன்பு தோழர், அருமை தோழர் பொன்ராஜ் அவர்கள் நம்மிடையே உரையாற்றியது நமக்கு மிகுந்த பெருமை அளிக்கக்கூடிய ஒன்று. அவருடைய சொற்களை கேட்டு நீங்கள் கட்டுப்பாடாக இருந்து வாக்களித்து நிர்வாகியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வீர்கள் என்று நம்புகிறோம். நமது சின்னம் பாதுகாப்பு சின்னம், பேரணி நடத்திய சின்னம், தேசம் காக்கும் பேரணி நடத்திய சின்னம், CAA-வை நடைமுறைப்படுத்த கூடாது என்று ஆர்ப்பாட்டம் நடத்திய சின்னம், இஸ்லாமியர்களின் பாதுகாப்பு சின்னம், சிறுபான்மையினரின் பாதுகாப்பு சின்னம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் ஆதரவு பெற்ற சின்னம், மனிதநேய மக்கள் கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம், மனிதநேய ஜனநாயக கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம், தேசிய லீக்கின் ஆதரவு பெற்ற சின்னம், அனைத்து ஜமாத் தலைவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம், ஜமாத் தலைவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம், அரங்கிப்பேட்டை வாழ் மக்களின் சின்னம், அரங்கிப்பேட்டை வாழ் மக்களின் சின்னம். தம்பி வேகமா போங்க, இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. அவன் வருதவன் வேறு நடந்தவன் நமக்கு பின்னால் வர்றாரா?